இரண்டாம் உலக போரின் போது பிபிசிக்கு வெளியே ஒரு பெட்டியில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தையை ட்ரெவர் ஹில் எழுபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின் சந்திக்கிறார் அன்று குழந்தையாக இருந்தவர்தான் இந்த எழுபத்தி நான்கு வயது ராபின் கிங் பெட்டியில் உங்களை வைக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் பிபிசி ஒளிபரப்பு நிலையம் குண்டுவீச்சுக்கு உள்ளானது அதன் பன்னாட்டு சேவை அருகே உள்ள பல்பொருள் அங்காடியில் நிறுவப்பட்டது ஒரு நாள் காலை ட்ரெவர் பணிக்கு வந்தபோது அலுவலகத்தின் வெளியே ஒரு பெட்டியைக் கண்டார் ஒரு போர்வில் சுற்றப்பட்ட நீங்கள் பெட்டிக்குள் இருந்தீர்களே நான் ஒரு வெடிகுண்டு என நினைத்தீர்களா ஆமாம் நிச்சயமாக அப்படித்தான் இருக்கும் என நாங்கள் நினைத்தோம் குறிப்பாக அது சற்று நகர்ந்த போது டைம்பாம் என்று நினைத்தோம் அதிர்ஷ்டவசமாக நான் வெடிக்கவில்லை நல்ல வேளையாக அந்த பெட்டியில் பிறந்து வெறும் இரண்டு வாரங்களே ஆன ராபின் இருந்தார் ஒரு பல்பொருள் அங்காடிக்கு வெளியே அவர் கண்டெடுக்கப்பட்டதால் அதன் பெயரான ராபின் பீட்டர்ஸே அவருக்கு சூட்டப்பட்டது நான்கு வயதில் அவர் தத்தெடுக்கப்பட்டார் பல தசாப்த தேடலுக்கு பிறகு ராபினின் மகள் இவரது உண்மையான பெற்றோரை ஒரு மரபணு நிபுணர் உதவியுடன் கனடாவில் கண்டுபிடித்தார் டக்ளஸ் ஆக்னஸ் ஜோன்ஸ் தம்பதி திருமணம் செய்து கொண்டபோது டக்ளஸ் லண்டனில் உள்ள ராயல் கனடிய விமானப்படையில் பணியாற்றினார் இதில் ஒருவித மர்மம் கலந்திருக்கிறது ஏனென்றால் பாதுகாப்பு குறித்து பல்வேறு கவலைகள் நிலவியிருந்த போர் சூழலில் பெட்டியில் என்னை அந்த நிலையில் விட்டு செல்ல எனது கடினமாக இருந்திருக்கும் ராபினின் ஆரம்ப கால வாழ்க்கையில் புதைக்கப்பட்ட அவரது ரகசியம் வெளிச்சத்துக்கு வந்தது அவருக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் பிபிசிக்கு வெளியே தன்னை ஏன் பெற்றோர் தனித்து விட்டனர் என்பதை அறிய இவர் இன்னும் ஆர்வமாக இருக்கிறார் தன்னை கண்டெடுத்த ட்ரெவரையாவது பார்க்க முடிந்ததே என்பது ராபினுக்கு ஆறுதல் தருவதாக உள்ளது